கட்டுமான காலம் தொடங்கி எல்லா தேவைகளும் மீது வீரோட்டு வாங்க அழகாகவும் பார்த்து வந்தேன். ஐயா வந்து வந்து உணர்ந்துட்டாங்க பிள்ளை அவருக்கான நூலில் இருக்கிறவங்க ஐயா சூப்பர் அவர்கள் வழங்கி சூப்பர் அவர்கள் சரி வேற என்னோட சந்தோஷம் போறேன் இந்த விஷயம் சந்தோஷம் அவர்கள் நமது கோவப்படுகிற அவர்களுக்கான நூல் தொடர்ந்து மேட்டூர் மற்றும் இலக்கியவரத்தினுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக பணி நிறைவு பெற்ற மேற்பார்வையாளர் அந்த துணைய நண்பர் சக்திவேல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நினைவலைகள் அப்படின்னு சொல்றப்ப நிறைய நமக்கு பழைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே அனுபவிக்கிறது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் அனல் மின் முதலில் எதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், நான் சக்திவேல் மேற்பார்வை பொறியாளராக இருந்து விழுப்புரத்தில் கடந்த 2007 ஓய்வு பெற்றுவிட்டேன். 2017 மேட்டூர் அடல் நிலையத்தில் நான் ஐயா பாலசுப்ரமணியன், ஐயா தனசேகரன், ஐயா கோபாப்பழனியன் மற்றும் இங்கு பார்த்திருந்த அனைத்து நண்பர்களையும் மீண்டும் ஒருமுறை எனக்கு பார்க்கும் பொழுது அந்த பழைய எண்ணங்கள் எல்லாம் நெஞ்சில் அலையோடிக்கொண்டிருக்கின்றது. மேட்டூர் அண்ணல் நிலைய இலக்கிய வட்டம் என்று தொடங்கியதோ அன்று நானும் இருந்தேன் என்பதை நான் சொல்லிக் கொள்வதில் நான் முகவர்கிறேன். அன்றிலிருந்து அவருடைய நடைமுறைகள் அவருடைய ஒவ்வொரு மாதத்திலும் நடக்கின்ற மாதாந்திர கூட்டங்கள் அனைத்திலும் நானும் பங்கு கொண்டிருக்கின்றேன். அவர்களுடன் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அதை அதுவும் மேட்டூர் தமிழ் சங்கம் இரண்டும் சார்ந்த இன்னொரு செய்தி, தாய் தமிழ் தொடக்க பள்ளி என்று ஒரு பள்ளி ஒன்று ஆரம்பித்தார்கள். அதில் எனது மகளையும் நான் சேர்த்து அந்த பள்ளியில் அவள் நன்கு அதனுடைய அந்த அடித்தளம் என்று அவன் நல்முறையில் வளர்ந்து நல்ல ஒரு நிலையில் இருப்பதற்கு அது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த பண்பாடுகள் நல்ல ஒரு அடித்தளம் நன்றாக இருந்தது. மேட்டூரை தொடர்ந்து மேட்டூரிலிருந்து நாங்கள் எல்லாரும் வடசதை அண்ணல் மின் நிலையத்திற்கு மாறுதல் செய்யப்பட்ட பொழுது நான், ஐயா பாலசுப்ரமணியன், நண்பர் பீட்டர்தாசன், நண்பர் மனிதம் கந்தசாமி மற்றும் இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லாம் அங்கு வந்தவுடனே அந்த இலக்கிய வட்டத்தையும் நாங்கள் கொஞ்சம் பிடித்துக் கொண்டு எடுத்து வந்து விட்டோம். அங்கும் நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய செய்திகளையும் எங்கள் இலக்கிய வட்டத்தையும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அங்கே ஐயா கோப்பையன் அவர்கள், ஐயா தனசேகரன் அவர்கள் எல்லோரையும் அழைத்து அங்கும் நாங்கள் பட்டிமன்றங்கள் எல்லாம் நடத்தினோம். அதெல்லாம் எங்கள் நிறைவு நன்றாக அந்த ஆரிய குவார்டர்ஸ் வந்து அத்திப்பட்டு குவார்டர்ஸ்ல வந்து நாங்கள் அந்த நடத்தினோம். அது தொடர்ச்சியாக ஐயா சுரிசோம வச்சு நிறைய இலக்கிய வட்டத்தினுடைய பணிகளை செல்லலை சிறப்பாற்றிக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு நாங்கள் அயல்நாட்டு பணிக்கு சென்று விட்டோம். நான், நண்பர் மனிதம் கந்தசாமி மற்றும் இன்னும் நிறைய நண்பர்கள் அங்கிருந்தோம். அங்கும் சில செயல்களை செய்தோம். பாலை கோயில்கள் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்குள்ள தமிழ்நாடு நம்ம இந்திய நண்பர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒவ்வொரு இடத்துக்கு சென்று அவர்களுடைய படைப்பாற்றலை பொறுக்கி அதற்கு மனிதம் கந்தசாமி அவர்கள் மிகவும் ரொம்ப ஆச்சரியப்படுத்த ரொம்ப நிறைய செஞ்சார். நிறைய இன்னும் செய்தார் நினைவலைகள்ங்கிறப்ப நாங்கள் அதெல்லாம் சொல்லணும். அதனாலதான் ரொம்ப அருமையா கவிதை படைப்புகள் நிறைய படைப்புகள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நிறைய புத்தகத்தில் எல்லாம் வந்திருந்தது. அவரே நிறைய
வந்திருந்தாங்க. ஆக தமிழ் பற்று, தமிழ் பண்பு, தமிழ் எல்லாமே எங்களுடைய தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது நான் சட்டையுடைய சற்று ஆன்மீகத்தில் இறங்கிவிட்டதால் தமிழ் எப்படி அந்த கூட்டங்கள் எல்லாம் நான் சரியாக கலந்து கொள்ள முடியவில்லை. மற்றபடி சென்ற வாரம் இலங்கை சென்றிருந்த பொழுது கூட இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். இலங்கையில் நான் பார்க்கின்ற நிறைய இடங்களில் சில பதாகைகளை பார்க்கிறேன். எமது கடமையை எமது குழந்தைகளை நல்ல சூழலுக்காக எமது குழந்தைகளை நன்முறையில் வாழும் சூழலை உருவாக்குவது நமது கடமை அப்படின்னு நிறைய பதாகைகள் இருந்தது. இந்த சூழலிலிருந்து நமது பண்டை தமிழர்கள் எப்படி இருந்தாங்க என்ற பண்பாடுகளை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் அவர்கள் பள்ளியில் அறவழி என்ற ஒரு வகுப்பு இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு ஆலயத்தில் சென்றிருந்தேன். அந்த ஆலயத்தில் காலையில் அந்த பள்ளி குழந்தைகள் எல்லோரும் வந்து ஒரு நீதி போதனை வகுப்பு ஒன்று எடுக்கிறார்கள். அதன் மூலமாக ஒரு ஒரு 5 மணி நேரம் ஒரு பிரேயர் ஒன்று நடக்கிறது, பொதுவான பிரேயர். அது மிகவும் தமிழ் வார்த்தைகளை கொண்டு மிகவும் அழகாக தமிழ் பேசுகிறார்கள். அந்த தமிழை கேட்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆவலாகவும் இன்னும் கேட்க மாட்டோமோ என்று நிறைய ஆவலும் ஏற்படுகின்றது. அந்த இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். இன்று இந்த மீட்டிங்கிற்கு நமக்கு வந்து எனக்கு இந்த அளவுக்கு பேச செய்து என்னை ஊக்குவித்த என்னை வரவேற்க ஐயா நண்பர் பீட்டர்வாசனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பு தந்தவைக்கு நன்றி கூறி இடைவெளியை நன்றி. நண்பர் சக்திவேல் அவர்களுக்கான மிக சிறப்பாக வடசென்னை அனல் மின் நிலையத்திற்கும் இலக்கிய வட்டம் என்பதும் மிகுந்த வீச்சோடு கிட்டத்தட்ட கொஞ்சம் இன்னும் கூட அதிகம் இயங்காத நிலையிலிருந்து கூட வடசென்னையில் வந்து குறிப்பாக ஐயா கலக்கல் கண்ட சாமி சக்கையா பீட்டராஜன் துராணி கங்கிமணிமாறன் மிகச்சிறப்பாக மாணவர்களுடைய நூல் எழுதியிருக்கிறார் ஐயா அவர்கள் பேரை கேள்விப்பட்ட போது நாமக்கல் சகோதரனுடைய இயக்குனர் திரு தியாகன் அவருடைய நண்பர் ஆராய்ச்சி அவர்கள் சக்திவேல் அவர்களுக்கு இந்த நூல் நினைவுபடுத்தின. கூட்டத்தினுடைய ஏற்பாடுகளிலே பீட்டராசன் அவர்கள் தொடங்கினார் என்றாலும் தொடர்ந்து எடுத்துச் சென்றவர், தொடர்ந்து எல்லா ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றவர். உங்களுக்கு இலக்கிய பூங்கா குழுவில் தெரியும் வளமையோடு தொடர்ந்து இளமையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார். நிறைவாக நிறைவேற இருக்கிற கருத்தரங்க தலைமை இருக்கிறார்கள் சகையா அவர்கள் தனது நினைவு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கியம் வாங்க 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பெய்த மழையில் இன்று நாங்கள் நனைந்து கொண்டிருக்கின்றோம். இலக்கிய வட்டம் வெள்ளி விழா ஆண்டு நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் மிக அருமையான ஒரு எங்களுக்கான அந்த நடந்த நிகழ்வுகள் இவர்களெல்லாம் காலம் போற போக்கு
எவ்வளவு பேர் கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம், ஆனாலும் அவைகளை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நினைத்து பார்க்கின்ற நேரத்திலே உங்கள் முகத்திலே இருக்கின்ற மகிழ்ச்சியை போல எங்கள் இதயத்திலே மகிழ்ச்சி கொண்டிருக்கிறது. வேதியியல் கோட்டத்தின் சோதனை கூடத்தில் இருந்த எங்களை இலக்கிய வட்டத்திற்குள் இழுத்து வந்த பிதாமகன் எங்கள் ஐயா தமிழியன் ஐயா. வெறும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, சோடியம் மெதாக்சைடு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த எங்களை இலக்கிய வட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து சங்க இலக்கியங்களையும் புதினங்களையும் நவீன இலக்கியங்களையும் எங்களுக்கு அறிமுகம் செய்து இப்படி ஒரு தமிழ் அல்லது இப்படி ஒரு அமைப்பு அதற்குள்ள நீங்க வந்து பணியாற்ற வேண்டும் என்று எங்களை கைபிடித்து இழுத்து வந்த அவருக்கு முதற்கண் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே இந்த இலக்கிய வட்டத்திற்கு ஒரு 2-3 கூட்டம் கழித்து திங்கள் கூட்டம் நடக்கும் ஒவ்வொரு மாதமும். இந்த ஒவ்வொரு மாதம் நடந்த 2வது அல்லது 3வது கூட்டம் என்று நினைக்கின்றேன் நண்பர் கீட்டா ராஜன் தான் என்ன அந்த இலக்கிய வட்ட கூட்டத்துக்கு அறிமுகப்படுத்தி என்ன சிறப்பு சொற்பொழிவுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார். அவருக்கு இந்த நேரத்திலே நான் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லையென்றால் இந்த சக்கையா இத்தனை பேருடைய மனங்களிலோ அல்லது இதயங்களிலோ ஒரு நட்பு வட்டத்திற்குள்ள வந்திருப்பேன் என்றால் அது மிகவும் ஐயத்திற்குரியது. அப்படி அந்த முதல் கூட்டத்திலே இலக்கியங்களை பற்றிய ஒரு அறிமுக கூட்டம், அது இலக்கியம் எவ்வளவு பயன்பாடுடையதாக இருக்கிறது வாழ்வியலுக்கு என்பதற்கான அந்த கூட்டம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திற்குமே அந்த இலக்கிய வட்ட கூட்டம் என்ற ஒரு சொற்பொழி ஆற்றுவார், அதை கேட்டுவிட்டு எல்லோரும் சென்று விட வேண்டும் அப்படிங்கிற அந்த மாதிரியான கூட்டங்கள் நாங்கள் நடத்தவில்லை. இலக்கிய வட்ட கூட்டம் ஒரு சிறப்பு சொற்பொழிவாளர் பேசுவார், அதை தொடர்ந்து வினாக்கள் கேட்கப்படும், இன்ட்ராக்ஷன், அதுதான் அந்த இலக்கிய வட்ட கூட்டத்தினுடைய மிகச்சிறிய சிறப்பு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி, 5 மணிக்கு மேல 60 நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். ஒரு 30 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் தான் ஐயா வந்து அந்த சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவாங்க, சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவாங்க. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட அதற்கு சரியாக ஒரு 25-40 நிமிடங்கள் பாத்தீங்கன்னா வினாக்கள் அதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எந்த வகையான வினாக்களை கேட்கலாம், அதற்கு அந்த சிறப்பு சொற்பொழிவால் அழகான விளக்கங்களை அவர் தருவார். எனவே அப்படி ஒரு கூட்டம் என்பது கேட்டுவிட்டு போகின்ற கூட்டமாக இலக்கிய வட்டம் உருவாக்க வேண்டும், கேள்விகளை எழுப்பி தெளிவுகளை தர வைக்கின்ற கூட்டங்களாக இலக்கிய வட்டங்கள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அங்கே மேட்டூரே நண்பர் குமரி நாடன் அவர் சார்ந்த அமைப்பு, அதே போல நண்பர் தமிழ் குறிச்சி, இந்த நேரத்தில் அவரை நாங்கள் நினைவு கூற வேண்டிய மிக கடமைப்பட்டிருக்கின்றோம். தாய் தமிழ் பள்ளி என்று ஒரு அமைப்பை உருவாக்கியவர், தமிழ் வழி கல்வியை மிகவும் வலியுறுத்தி ஒரு பள்ளி அங்கே அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மேலிட்டால் எல்லோரும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மேட்டூர்ல தெரு தெருவா ஊர்வலம் போறோம், தாய் தமிழ் கல்விக்காக தமிழ் வழி கல்வி பயில வேண்டும் என்று குழந்தைகளை எல்லாம், மாணவர் சேர்க்கைக்காக நம்ம ஜனமேஜயம் கூட எல்லாம் பங்கேற்று அப்படி தெரு தெருவா நாங்கள் போய் வீடு வீடா முன்னறிக்கை கொடுத்து அந்த தாய் தமிழ் பள்ளியை அந்த மேட்டூர் இதிலே உருவாக்கினோம். இன்று அவர் நம்ம தமிழ் குறிச்சி இல்லை, ஆனால் அவர் இட்டு சென்ற பணிகள் தொடர்ந்து தொய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலவே நண்பர் சுரேஷ், நண்பர் அனந்த் இவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இலக்கிய வட்டம் அகநானூல், புறநானூல், திருக்குறள் இப்படியான சங்க இலக்கியங்கள் இதனுடையே பயணப்பட்டுக் கொண்டிருந்த இலக்கிய வட்டத்தை சற்றே திசை மாற்றி நவீன இலக்கியங்கள், சிற்றிதழ்கள், தலித்தியம், பெண்ணியம் இது மாதிரியான சொற்களை கருத்துக்களை இடைவெளி பண்ணிக்கிறேன்.